ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நெஸ்டட் இஃப். ஸோ நெஸ்டட் இஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்புள் இஃப் யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஃப் எல்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன், அதாவது இந்த தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் இதில் 40 அல்லது 40 மேலே எடுத்திருந்தா அவங்க பாஸ், அப்படி அதுக்கு கம்மியாக எடுத்திருந்தா ஃபெயில். அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனால் கூட நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணும். எல்லா கண்டிஷனும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை மாதிரி கொடுத்தோம். ஸோ இப்போ இதில் நம்ம ரெண்டு கண்டிஷன் தான் வைக்க முடியும். ஸோ இப்போ இன்கேஸ் டோட்டல் நம்ம போகிறோம், இப்போ இந்த நம்ம நெஸ்டட் இஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் கிளியராக பார்க்கல அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த இடத்துல இஃப்பில் நான் பாஸ் ஃபெயிலுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் மார்க்கை பேஸ் பண்ணி நான் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் டோட் கிரேட்டர் தென் ஈக்வல்ட். இப்போ நம்ம 4 சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 4 மார்க் நம்ம வாங்கியிருக்கோம், ஒன்று தமிழ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ். ஸோ இந்த 4 மார்க்கும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம 4 சப்ஜெக்ட்டுக்கு 400 மார்க். ஸோ 400 மார்க் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு டிஸ்டிங்ஷன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ டிஸ்டிங்ஷனுக்கு ஃபஸ்ட்டு 350 400 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன என்ன காமிக்கணும்னா சி அவுட் டிஸ்டிங்ஷன்னு காமிக்கணும். ஸோ 349 இருந்தால், ஏன்னா 350 அப்படின்னு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஸ்டிங்ஷன் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இஃப் எல்ஸ் ஓப்பன் கர்லி பிரேசஸ். ஸோ எப்போதுமே பக்கத்தில் இஃப்க்கு அடுத்து ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். இந்த க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லைன், நம்ம இஃப்பை எப்போங்க க்ளோஸ் பண்ணுறோமோ அங்கே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ எகெயின் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் டோட் டிஓடிஏன்னு கொடுத்துட்டேன், டோட் கிரேட்டர் தென் ஈக்வல்ட் 300, 300 அல்லது 349 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வரணும். ஸோ எண்ட் ஆஃப் த லைனுக்கு செமிகோலன் கொடுத்துட்டேன். எகெயின் எல்ஸ் ஓப்பன் கர்லி பிரேசஸ். ஸோ க்ளோஸ் கர்லி பிரேசஸ் லாஸ்ட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இஃப் டோட் கிரேட்டர் தென் ஈக்வல்ட் 250லேருந்து 299 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், சி அவுட் கிரேட்டர் தென் டபுள் கோட்டில் செகண்ட் கிளாஸ். எல்ஸ் அன்னோன் ரிசல்ட். ஸோ இப்போது எத்தனை நம்ம எல்ஸுக்கு பக்கத்தில் க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம், ஒன்று, அடுத்து ரெண்டு கர்லி பிரேசஸ். ஸோ லாஸ்ட்டில் நம்ம ரெண்டு கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டேன். இப்போ எஃப்ல ஒன்று கொடுத்து நான் ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. இப்போ நமக்கு இப்போ நான் செல்லும் கொடுக்குறேன், மார்க் கொடுக்குறேன். இப்போ நமக்கு 250 வந்துச்சு, 250லேருந்து 300க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் கிளாஸஸ்னு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ண, நான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் வரதா நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே டிஸ்டிங்ஷன் சொல்லிவிட்டு நமக்கு இங்கே ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எகெயின் நம்ம அதை ரன் பண்ணுவோம். எயிட்டி கொடுப்போம் எல்லாத்துலேயும் மார்க்கு. 80னா நமக்கு 320 வருது. 320 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ்னு வருது கரெக்டாக. ஸோ இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெஸ்டட் இஃப்னு சொல்கிறோம். அதாவது இஃப் டோட் கிரேட்டர் தென் ஈக்குவல் 350 அல்லது 350க்கு மேலே இருந்தால் நமக்கு டிஸ்டிங்ஷன் வரணும்.
எல்ஸ் ஓப்பன் கர்லி பிரேசஸ் கண்டிப்பாக போடணும். இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த நம்ம இஃப் கண்டிஷன் எங்கே கொடுத்தாலும் என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் தான் நமக்கு பண்ணும், டிஸ்பிளே பண்ணுமே தவிர மற்றதை நமக்கு கம்பேர் பண்ணி காமிக்காது. ஸோ ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு இஃப் டோட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 300 கொடுத்துட்டு இப்போ 300 அல்லது 349 வரைக்கும் இருந்தால் நமக்கு ஃபஸ்ட் கிளாஸஸ் வந்து காமிக்கும். செகண்ட் 250லேருந்து 299 வரைக்கும் வந்தால் செகண்ட் கிளாஸஸ் காமிக்கும். அது 250க்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அன்னோன் ரிசல்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். நெஸ்டட் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இஃப்புக்கும் இடையில ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சுன்னா லாஸ்ட்டில் டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை மெசேஜை என்ன பண்ணும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோ அப்டேஷனை உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.